அன்பான நேயர்களே, மிளகு நல்ல மிளகாக தேர்ந்தெடுத்து நன்கு புளித்த தயிரிலே ஊற வைத்து அதை வெயிலிலே உலர வைத்து மீண்டும் தயிர் ஊற்றி வெயிலிலே உலர வைத்து இப்படி மூன்று முறை வற்றல் போல மிளகு புளித்த தயிர் மூன்று முறை வெயிலிலே ஊற வைத்து அதை காய வைத்து பொடித்து வைத்து கொண்டு அரை கிராம் அளவு முதல் ஒரு கிராம் அளவு வரை காலை மாலை அந்தி சந்தி இரு வேளை சாப்பிட்டு வருகின்ற பொழுது தேனோடோ அல்லது பாலோடோ சுடுநீரோடோ இந்த மிளகு புளித்த தயிரிலே ஊற வைத்த சூரணம் இவற்றை சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே த ஏரோபேஜியா என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், மிகு ஏப்பம் வெகு ஏப்பம் தொடர் ஏப்பம் என்றெல்லாம் வந்து தொண்டை வலிக்கின்ற நிலை நெஞ்சு வலிக்கின்ற நிலை இப்படி ஏற்படுகின்ற துன்பத்துக்கு இந்த மிளகு தயிரிலே ஊற வைத்த சூரணம் என்பது ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தரும். அதோடு கூட இருமல் கக்குவான் இருமல் நெஞ்சகச்சளி இவற்றையெல்லாம் நீக்குகின்ற ஒரு நல் மருந்தாக இந்த மிளகு சூரணம் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. இது பாலருக்கும் இது பயன் தரக்கூடிய ஒன்று என்பதை நாம் மறத்தல் ஆகாது.